Hi friends, Tamilini explained viewers anivarukkume vanakkam. Graceful family அப்படிங்கற கொரியன் டிராமாவோட எபிசோட் 15.2 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோவும் ஹான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப வந்து ஹான் வந்து இன்டெரக்டா இவன் கிட்ட ஏதேதோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு வைஸ் மேன் ஒருத்தர் இருந்தாரா, அவர் வந்து ரொம்ப நோபல் மேன், அவருக்கு வந்து ஒரு மகன், ரன்னிங்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் வந்து அவங்க அப்பா வந்து அவனை அதுல விருப்பப்பட வைக்கல. எவ்வளவுதான் அவனுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சாலுமேவும் அவனும் அந்த ரன்னிங்ல வந்து கடைசி நேரம் தோத்துக்கிட்டே தான் இருந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஆனா அவனுக்கு ரன்னிங் பிடிச்சிருந்துச்சு. இப்ப வந்து பழசு, இதெல்லாம் ரொம்ப பழசுதான். அவனுக்கு முடிஞ்ச ஒரு விஷயம்னால அவன் மனசு அது ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப வரைக்கும் அவன் வந்து அதேதான் நினைச்சு நினைச்சு அவன் வந்து ரொம்ப நொந்துட்டான். அதே மாதிரிதான் ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணாலுமே நம்ம ஒரு குறிக்கோள் அடையணும் அப்படின்னு நினைச்சுனா அதை அடையிறது ரொம்பவே கஷ்டம். அது விட்டுட்டு போறதுதான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா நம்மளதான் அது ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லும். அப்ப வந்து ஹீரோ எதுக்காக இது சொல்றாங்க அப்படிங்கறத அவனுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சிட்டு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இதை பத்திலாம் நீங்க பேசுறீங்க, நியாயம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு இவன் ஒரு கதையை சொல்லுவான். அப்ப வந்து ரெண்டு பேருக்குள்ளையுமே வார்த்தைகளால சண்டை வர ஆரம்பிச்சிடும். இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ட்டு ஹானுக்கு புரிஞ்சிடும். ஹான் வந்து இப்ப நான் ஷியோக்கியவே எதுக்காக தெரியுமா, இங்க சிஓ போஸ்ட்டுக்கு அவளை அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேக்கேன் அப்படின்னு தெரியுமா, அவன் வந்து தன்னிலை கொண்டவ, இறக்க குணம் கொண்டவ, அப்படி இருக்கிறது நல்லது கிடையாது, அதனாலதான் நான் அவளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேக்கேன். இந்த எம்சி குரூப் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த எம்சி குரூப் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பெஸ்டான பர்சன் மட்டும்தான் நான் சிஓவை சூஸ் பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலுமேவும் அப்படின்ட்டு இது சொல்லிக்கிட்டு இருக்கும். நீங்க வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கறது புரியுது, அதுக்காக எதனாலும் மறைக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட குட்டு வெளியில வரும். என்னால வந்து ஷார்ப்பான பெரிய ஆயுதத்தை உங்க மேல தாக்க முடியாது, ஆனா சின்ன சின்ன ஊசியா உங்க மேல நான் நிச்சயமா தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருவான். வெளியில வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கும், கோவமா இருக்கும், ஹான் தன்னை எதிர்த்து பேசினதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு அந்த டாப்போட ஐடி கார்டு இருக்கும்ல அதை கீழே போட்டு ஆ அப்படின்ட்டு கத்துவான். அங்க இருந்த எல்லாருமே அவனை வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்புறம் பார்ல உட்காந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் இவங்க டிடெக்டிவ் இவங்க எல்லாருமே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவன் கோர்ட்ல வந்து இவனோட ப்ரொஃபஸரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாம், இப்ப மட்டும் அந்த கேஸ்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்காம போயிட்டு நானும் டிராபிக் போலீஸாவே இருக்கணும், நானும் வீட்டுக்கு ரெண்ட் கட்ட முடியாது, ஐயோ நான் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்ட்டு மூணு பேருமே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. வாங்க நீ எல்லாருமே. அப்ப அந்த நேரம் ஹீரோ உள்ளக்கு வருவேன். ஹீரோ உள்ளக்கு வந்து இவங்க கிட்ட நானும் சேர்ந்து உங்க கூட உட்காந்து குடிக்க போறேன், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்தது வேகமா அந்த பாரை விட்டு வெளியில வருவான். ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு நீ எங்க இருக்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கமா ஓட, அதே நேரம் ஹீரோயின் இன்னொரு பக்கமா ஓடி வருவான். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போனா அங்க ஒரு கடைக்கு வெளியில ஜங் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஜங் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாப்பா ஷியோக்கி அப்படின்ட்டு ஜங் சொல்ல, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்குள்ள உட்காந்து பேசுவாங்க. அதே நேரம் ஹானை காட்டுவாங்க. இனி யார் ஜங் காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு ஓன் சொன்னது ஒன்னே ஞாபகம் வரும். இந்த நேரம் ஷியோக்கிக்கு என்ன உண்மையை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஹான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இங்க வந்து ஷியோக்கி கிட்ட ஜங் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. நீ வந்து வாங்கோட பொண்ணு, அவரோட கிராண்ட் டாட்டர் கிடையாது அப்படின்னு தான் அவளுக்கு ஷாக் ஆயிரும். என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு தான், ஆமா பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த விஷயம் எங்க அப்பா மூலதான் தெரிய வந்தது. எங்க அப்பா ஒரு டிரைவர், உங்க தாத்தா கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நானும் ரொம்ப நாளா உங்க ஃபேமிலில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பாட்டிக்கும் உங்க தாத்தாவுக்கும் ஆகாது, அப்ப வந்து உங்க தாத்தாவுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அது வந்து அது மூலமா தான் நீ வந்து அவரோட சொந்த பொண்ணு, அதனாலதான் அவர் உன்னை சிஓ ஆக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, உன்னை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா, அதாவது நீ இப்ப இவ்வளவு நாள் அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தால உன்னோட பிரதர், அவர் மேல எப்பவுமே அவருக்கு நம்பிக்கையே இருக்காது. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்பயே உன்னை சிஓ தான் ஆக்க போற அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. எங்க சிஓ ஆக்கிருவாங்களோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு தான் ஒரு கார் ஆக்சிடென்டா ஆக்கி உங்க தாத்தாவை கோமாக்கு கொண்டு போயிட்டாங்க ஹான். அதுக்கப்புறமும் இப்ப அவரு போராடி கண் திறந்து இப்ப வந்ததுக்கு அப்புறமுமேவும் எதிர்பாராத விதமா அவருக்கு இப்படி நடந்து போச்சு எல்லாமேவும் அப்படின்னதும் அதை கேட்டு இவ ஷாக் ஆயிட்டு அப்படியே என்ன நிப்பா தடுமாறி ஷியோக்கி அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே பதற, என் அம்மாக்கு என்னாச்சு, என் அம்மா யாரு அப்படின்ட்டு இவ கேட்பா. அப்போ வந்து உங்க அம்மா அப்படின்ட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அதுல வந்து
நம்ம ஹீரோயினோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவளை சின்ன கை குழந்தையா வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் இவளை பார்த்ததும், நல்ல வேலை இவ்வளோ நானும் இப்போ நல்லா அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னதும், உங்கள் ஹஸ்பண்ட் இதை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்ட்டு ஜங் சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார்றப்ப, நல்ல வேலை அவர் ஃபாரின் ட்ரிப் போயிட்டாரு ரொம்ப நாளாக, நான் கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன், அந்த கால்குலேஷன் படி பார்த்தா நெக்ஸ்ட் மந்த்து இந்த குழந்தை பிறந்ததுக்கான வாய்ப்பு வர மாதிரி இருக்கும், நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க, இந்த குழந்தை எவ்வளோ கியூட்டா அழகா இருக்கு, இவங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டாலும் இறந்துட்டாலுமே இவங்க அம்மாவை ஏன் கைக்கு வந்திருக்கு, இந்த குழந்தைய இனி நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்ட்டு ஹான் சொல்லியிருக்கோம். அப்ப வந்து வாங்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து இவங்க ஜங் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வருஷங்கள் கடக்கிறப்ப நீயும் உங்க அம்மாவும் ரொம்ப அட்டாச் ஆயிட்டீங்க, உண்மையான அம்மா பொண்ணு மாதிரியே ஆயிட்டீங்க, அது வாங்கோட மனசு ரொம்பவே பாதிச்சது. அதுக்கப்புறம் உங்க அண்ணன் அதாவது உங்க அப்பா கூட கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறப்ப ஹீரோயின் கேட்டு அது அப்படியே ஷாக் ஆயிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து தடுமாறி நடந்து போவா. ஜங் எல்லாம் உண்மையை சொல்லிட்டோம், இவ ஏத்துக்கிடுவாளா, இத ஜீரணிக்க முடியாதுல, இவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்ட்டு ஜங் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பின்னாடியே வருவா, ஹீரோயின் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பா, அப்படியே உட்கார்ந்து ஆட ஆரம்பிச்சிருவா. அவங்க அம்மா இவளுக்கு மோட்டிவேஷனா ஏகப்பட்ட ஸ்பீச் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க அம்மாவோட பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு பாப்பா, அப்படியே உட்கார்ந்து ஆட ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சில் போய் உட்காருவா, பெஞ்சில் போய் உட்காந்துட்டு அவங்க அப்பா இவளோட ரொம்ப வெறுத்து இருந்திருப்பார்ல, ஐ மீன் இப் பிரதர், அவங்க அப்பா இவளை வெறுத்தது எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பாப்பா, நீ என் பொண்ணே கிடையாது வார்த்தைக்கு வார்த்தை சொல்லியிருந்திருப்பாரு, அப்ப இவர் அதனாலதான் என்னை வெறுத்திருக்காரா, ஆனா இவருக்கு உண்மை தெரியாது தானே, இப்பதானே எனக்கே முத முத தெரிஞ்சிருக்கீங்க, ஆனா என்னை வெறுத்தாரு அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்க அப்பா அந்த கோமால இருப்பார்ல அண்ணன், அவர்கிட்ட போய் முன்னாடி நின்னுக்கிட்டு, ஒரு சின்ன பொண்ணை நீங்க பறிச்சிட்டீங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து, ஏன் எதுவுமே தெரியாம அந்த உலகமே தெரியாம ஒரு உலகத்துக்கு என்ன அனுப்பிட்டீங்களே, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க, என் அம்மா உங்ககிட்ட போய் தான் சொன்னாங்க ஒத்துக்கிறேன், அதுக்காக என்ன நீங்க வெறுத்துட்டீங்களே அப்படின்ட்டு இவன் அவங்க அப்பா அண்ணன்ட்ட புலம்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. மறுநாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்க்ல உட்காந்து மீட் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப வந்து இவ கொஞ்சம் தெளிவா இருப்பா, நம்ம ஹீரோவும் ஆறுதல் சொல்லுவான், உன் லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கு, உன்னோட ஹிஸ்டரி எதுவுமே நீ மாறல அப்படின்றதும், இல்ல 30 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு, 30 வயசு ஆயிட்டு, ஆனா என்னோட பர்த்டேட டீட்டெயில்ஸ் நான் இப்பதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றப்ப, நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறப்ப, இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ சேஃபா இருக்கணும், நீ வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப, இப்ப வந்து நான் யாரு கிராண்ட் டாட்டரா என்னோட தாத்தாவோட பொண்ணா இருக்கிறேன் அப்படின்னா என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி அப்படின்னதும், அஃப்கோர்ஸ் உன்னோட அந்த சேர்மன் மூக்கும் உனக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே போல தான் வரும், ஆளுக்கு 50-50 அப்படிங்கிறப்ப, அப்போ மூ வாங்க சொன்னோட எனக்கு அதிகமாயிருமா அப்படின்னதும், நிச்சயமா அதிகமாயிரும் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் லீகல் ஃபார்ம் இருக்கும்ல அந்த ஃபார்மை கொடுத்து இவன் சொல்லுவான், 20% 50% ஷேர் வரும் உனக்கு, அதுல இருந்து மோ கொடுக்குற ஷேரு அப்படின்ட்டு இவன் ஷேர்ஸ் பத்தி எல்லாம் பேசுவான், இது போதும் எனக்கு, இதை வச்சே நான் அவங்கள வழிக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு, ஏன்னா இவகிட்ட அதிகமான ஷேர் வந்துருச்சு அப்படின்னா இவன் சிஓ ஈஸியா ஆகிரலாம், ஹான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஜங் வருவாங்க. ஜங் வந்துட்டு உட்காந்துட்டு, என்ன மன்னிச்சிருமா, நான் என்னோட பேக்கப் எல்லாம் திங்க்ஸ் பண்றப்ப எடுக்கிறப்பதான் பார்த்தேன் என்னோட டிஎன்ஏ ரிசல்ட் வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அது ஒண்ணுதான் ஆதாரம், நீ வந்து வாங்குக்கு பொண்ணு அப்படிங்கறத நிர்வகிக்கிறதுக்கு அது காணாம போச்சு, ஹான் தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னதும், ஓ ஹானுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா, தெரிஞ்சுட்டு தான் தெரியாத மாதிரி அது நடிச்சிருக்கா அப்படின்ட்டு இவ கோபத்துல சொல்லிட்டு எந்திரிச்சு இங்க டாப்புக்கு வருவா, ஹானை போய் மீட் பண்ணுவா. ஹான் முன்னாடி உட்கார்ந்ததும், என்ன உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஹான் கேட்கும், நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, இப்ப வந்து எனக்கு என்னோட ஷேர்ஸ் வேணும், நான் யாரு அப்படிங்கறத இனிமேதான் ப்ரூஃப் பண்ணி காட்ட போறேன், இனி என் ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றப்ப, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹான் சொல்லும், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கெட்டா எந்திரிச்சு போவா. மறுநாள் நம்ம ஹீரோயின் அந்த டைனிங் டேபிள் கிட்ட வருவா, வந்தா அந்த முன்னாடி சேர்மனா உட்காருவாங்கல்ல அந்த பொசிஷன், அங்க வந்து உட்காருவா. அதை பார்த்தா அவங்க சித்தி, நீ என்ன லூசா இங்க வந்து உட்கார்ற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு கேக்குறப்ப, நான் யாருன்னு தெரியுமா, வாங்கோட பொண்ணு அப்படிங்கிறப்ப சிரிக்க ஆரம்பிச்சிரும், ஏன்னா எங்களை ஏமாத்த பாக்குறியா, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறப்ப ஜங் பக்கத்துல இருப்பாங்க. ஜங் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லும், ஆஹா அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிருவோம். சோ இப்ப வந்து நான் உங்க எல்லாரையும் விட மூத்தவ, எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, அப்ப நான் மிஸ் ஷியோக்கின்னு கூப்பிடணுமா அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்றப்ப, ஆமா சிஸ், நீங்க என்ன மிஸ் யோகின்னு தான் சொல்லணும், அப்ப நானு அப்படின்ட்டு வாங்கஷோ சொல்றப்ப, நான் உனக்கு ஆன்டி அப்படின்னதும், ஓ ஆன்டி ஷியோகி, இதுவும் நல்லா இருக்கே, இத்தனை நாள் என் தங்கச்சியா நினைச்சிட்டு இருந்தேன், இனி ஆன்டி ஷியோகியா,
நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு வாங்ஷு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ எனக்கு தான் இந்த இடத்துல மரியாதை இருக்கு, பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப எம்டி ஸ்பேஸ் இங்கே இருக்குல்ல, நான் ஏன் சீஜூனையும் சீஜூனோட அம்மாவையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்ட்டு சித்தி கிட்ட சொல்றப்ப அது ஆ அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிடும். முன்னாடி உட்காந்து வாங்ஷு, ஏய் என்ன பேசுற நீ அப்படின்னதும், ஹலோ மரியாதை நெஃப்யூ, மருமகனே நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருவா நம்ம ஹீரோயின். அப்புறம் அந்த ஹானை கூப்பிட்டு வச்சு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது உண்மையா அப்படிங்கிறப்ப, ஆமா உண்மைதான், வாங்கோட பொண்ணு தான் அவ அப்படிங்கிறப்ப, அப்ப இனிமே வாங்ஷு சிஓ ஆகுறது ரிஸ்க்கு, இப்போதைக்கு சிஓ ஆக முடியாது அப்படித்தானே அப்படின்ட்டு வாங்ஷு நின்றுகிட்டு கேட்டதும், இல்லை அப்படிலாம் இல்லை, சிஓ ஆக்குறது பிளான் பண்ணது பண்ணதான், கரெக்டாக அந்த நேரம் நீ ஈஸியாக சிஓ ஆயிரலாம், ஏன்னா அவள் வாங்கோட பொண்ணு அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவகிட்ட ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும்ல அது ஏன் கிட்டதான் இருக்கு அப்படின்னா, ஐ சூப்பர் அப்படின்ட்டு அவங்க சிச்சி சொல்லும். ஜங்கோட டெஸ்டிமோனி இருக்குல்ல அவங்க சொல்லுவாங்கல்ல அப்படின்னது, சும்மா வார்த்தையால சொன்னா ஒண்ணுமே ப்ரூஃப் ஆகாது, ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். இப்ப வந்து நீ என்னோட மகன், அது செல்லுபடி ஆகுமா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறப்ப அவனுக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கா இருந்தது, இவளோட மகன் நானா அப்படின்ட்டு வாங்ஷு நினைச்சுக்கிட்டிருப்பேன். அப்ப வந்து சரி இதை நான் பாத்துக்கிறேன், நீ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா, எம்சி குரூப்போட தூணே நீதான், நீதான் அந்த இடத்துல சிஓ போஸ்ட்டுக்கு வருவா அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் மகன் கிட்ட பெருமையா சொல்லும். நீங்க ரொம்ப நீங்க ஆசைப்பட்டது நடக்க போகுது இல்ல அப்படின்னதும், என் மகனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சித்தி வாங்ஷு கிட்ட சொன்னதும், உங்க மகன் அப்படின்னா உங்க மகனே இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப, எல்லாரும் என் மகன் ஆயிட முடியாதுல்ல அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்லிட்டு போகும். அப்ப இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், ஆல்ரெடி சந்தேகம் தான் இதுல என்ன. அப்ப வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு உன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். பார்ல ஹீரோ உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே அவன் பின்னாடி வந்துட்டு பயமுறுத்திட்டு பக்கத்துல வந்து உட்காருவான். என்ன விஷயம் அப்படின்றதும், இல்ல எங்க வீட்டுல இப்ப பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்குது, அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்ப வந்து நான் அந்த ஹேஷ பத்தி பேசல நினைக்கிறேன், ஷியோகிக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் ஷேர் போகும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டனே உண்மையா, இதனால சிஓ போஸ்ட்டுக்கு அவனே வந்தாலும் கோ சிஓ போஸ்ட்டுக்கு அவளும் நானும் இடிச்சுக்கிடுற மாதிரி இருக்குமா ஆன்டி ஷியோகியும் நானும் அப்படின்னதும், ஆமா அப்படிங்கிறப்ப இவன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோ கொடுப்பான், வாங்ஷு சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவா. ஸோ அவளா ஒன்னு நீ ஃபோர்ஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அவளா மனசு வச்சு கொடுத்தா மட்டும்தான் உண்டு உனக்கு ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ட்டு ஹீரோ சொன்னதும் இவ வந்து அதையே யோசிச்சுட்டே இருப்பான். அவளும் நானும் க்ளோஸா தான் இருக்கிறோம், நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு ஷியோகிக்கு எனக்கும், இருந்தாலும் அவ கொடுப்பாளா, நான் கோர்ஸ் யூவோ ஆகுவேனா, சிஓ ஆக முடியல, கோ சிஓவும் என்னால் ஆக முடியாதா, ஆனால் எனக்கு என்னோட 30% ஷேர் வேணுமே அப்படின்ட்டு ஹான் கிட்ட உட்காந்து புலம்புவான். எனக்கு வந்து 30% ஷேர் நீங்கள் இப்போ கொடுத்தே ஆகணும், நீங்கள் வந்து கரெக்டான டைம் வர வரைக்கும் நீ காத்துடு அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க, இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது, ஏன்னா இதுதான் கரெக்டான டைம், ஒழுங்காக என்னோட ஷேர்ஸை கொடுக்கறதுக்கான வழியை பாருங்க அப்படின்ட்டு ஹான் கிட்ட வாங்ஷு சொன்னதும், இல்ல என்னால அதை பண்ண முடியாது, நான் வந்து உன்னை எப்பவுமே கீழே தான் தள்ளணும் நினைச்சுட்டு இருக்கேன், ஏன்னா இதுக்கு சூட்டபிளான ஆள் இல்ல அப்படின்ட்டு இத்தனை நாள் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்றேன், ஏன்னா நீ ஒரு மர்டர் பண்ணிருக்க, நீ ஒரு கொலகாரன், என்ன பாக்குற அந்த அதாவது ஷியோக்கியோட அம்மாவை கொலை பண்ணது நீ தானே அப்படிங்கிறப்ப நம்ம வாங்ஷு வந்து கையில கிளாஸ் கப்பு வச்சிருப்பான், அது அப்படியே கை நடுங்க ஷாக்க பார்த்த மாதிரி இருக்கு. அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ, எதுக்காக ஹான் இப்படி சொன்னாங்க, இவனுக்கு கொலை பண்றான் அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், இதை நம்ம ஃபைனல் எபிசோடான நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.